போகலாமா பிளான் பண்ணோம். வீட்டுக்கா? ஆ வீட்டு போகலாமா. இங்கே இருக்கலாம் பிளான் பண்ணிக்கலாம். அதனால தானா இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறோமா? இல்லை திருச்செந்தூர் போகலாம். சரி, முதல்ல நான் திருப்பதி போயிட்டு இருக்கோம், திருப்பதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருப்பதி மாதிரியே இருக்கா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நீட்டாக போட்டிருக்காங்க, கம்பிலாம் போட்டு. இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு லட்டு கொடுக்குறேன். அது சொல்லி இந்த இடம் வந்து கரெக்டாக காலை கழுவிட்டு எல்லோரும் போகணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டெம்பிள் வந்து 12:00 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் 11:30 வந்திருக்கோம். பார்க்க ஹாஃப் அன் ஹவர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் மூடிடும், கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இங்கிருந்துமே பீச் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் இதுலேயும் திருப்பதியில் இருக்கிற கூட்டம் எங்கேயும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் டெம்பிளோட வியூ. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக வந்ததுனால எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. கீழே பார்த்து நடறியோ, இந்த மாதிரி ஒரு மேட் போட்டு வச்சுருக்காங்க. இது மேலே தான் நடக்கணும், வேற இங்கே நடக்கக்கூடாது. இங்கே தான் சாமி, சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு. உள்ளே வீடியோஸ் ஃபோட்டோஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பீச். இல்லை பீச் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக கட்டியிருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானம் ஆந்திராவில் கன்னியாகுமரி திருப்பதி தேவஸ்தானம் விவேகானந்த பாறையும் தெரியும். சைட்டு அப்படி சொல்லிட்டு கம்மிமா, கோபுர தரிசனம் கம்மிமா. ஸோ திருப்பதியோட தேவஸ்தானத்துலேருந்து இங்கே பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கன்னியாகுமரி வந்தாக்கா மறக்காமல் இதை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அங்கே திருவள்ளுவர் பாறை தெரியுதா உங்களுக்கு? நல்லா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்தோம், இப்போ இங்கே வந்துட்டோம். இந்த பீச்சை பார்த்தாலே மைண்ட் உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ரிஷி எப்படி தான் இன்ட்ராக்ட் பண்ணி சும்மா ஏதாவது விளையாட போகிறோம். ஏய் தண்ணி ரிஷி, விளையாட வச்சு வச்சு அவனை நடக்க வச்சிட்ருக்கோம். பீச்சை ரிஷி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. பாதி ராத்தில் எழுந்திரிச்சு அம்மா பீச்சுக்கு போகலாமான்னு கேட்குறான். ஸோ இது வந்து பத்மாவதி அம்மாவரை டெம்பிள். ஸோ கீழே வந்து ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்டாள் அம்மாவரை டெம்பிள். எல்லா கோயிலுக்குள்ளே சாமியெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஷி. தண்ணி அவ்வளோதான், திருப்பதியை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இந்த மாதிரி பிளேஸில் தான் நடந்து போனோம். கீழே யாரும் அந்த ஸ்டெப்ஸை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. பீச் ரொம்ப அழகாக இருக்குது, மஸ்ட் ட்ரை. ஃபுல் வியூ. கோயிலேருந்து கிளம்பிட்டோம். இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பண்ணான். ஆக்சுவலி அவர் நாகர்கோவில் தான், அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் தான் அவங்க வீடு இருக்குது. இது தெரிஞ்சிருந்தால் நான் அவளையும் மீட் பண்ணி அவங்க கூடயே சேர்ந்து ஜாலியாக சுற்றி இருப்பேன்.